ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து டாம் அண்ட் ஜெரியை பற்றின ஒரு தெரியாத ஹிஸ்ட்ரிஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆ ஆமாங்க, டாம் அண்ட் ஜெரி வந்து நம்ம வீட்டை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடிய தெரியுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. டாம் அண்ட் ஜெரி, டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. ஆ இது வந்து நீங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க முடிய விரும்பி பார்க்கக்கூடிய கார்ட்டூன் தாங்க. இது அந்த மாதிரி இருக்கும் போது இந்த கார்ட்டூனுடைய ஒரு சில பேக் ஹிஸ்ட்ரிஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 1956 வந்து இந்த டாம் அண்ட் ஜெரி எபிசோடு இருக்குல்லங்க, இந்த எபிசோடை வந்து எண்டு பண்ணுறதுக்காக ஒரு அன்சீன் வீடியோ தாங்க அது. ஆமாங்க, டாம் அண்ட் ஜெரியும் போய் ட்ரெயின் ட்ராக்ல உட்காந்து அதுங்க சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தேடி எடுத்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேங்க. அந்த அதுங்க சூசைட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை இப்போலேருந்து லாஸ்ட் முடிய ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குங்க. டாமும் ஜெரியும் அந்த சூசைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன், 1956 தாங்க. என்னடா தம்பி இப்படி சொல்கிறையே, 1956 அதுங்க சூசைட் பண்ண போதுங்கன்னா இந்த எபிசோட் எப்போ இருந்துடா இருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. 1924, நம்ம 1924 தாங்க எம்ஜிஎம்ங்கிற ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டன் கம்பெனி உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த கம்பெனி வந்து நம்ம அமெரிக்கா தாங்க. அவங்க போட்ட இந்த 1924 1940 முடிய நிறைய படம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் எல்லாமே அவங்களுக்கு லாஸ் தாங்க. ஏன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, 1924 1940 முடிய உங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த படத்தை வந்து யாருமே தியேட்டரில் விரும்பி பார்க்க வரல. இப்போ மாதிரி வந்து அந்த வேர்ல்டு செகண்ட் வாரில் வந்து டிவி அவ்வளோவா ஒரு சில வீட்டில் தாங்க இருக்கும், நிறைய வீட்டில் டிவி இருக்காதுங்க. ஸோ தியேட்டரில் தான் நம்ம எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் பார்க்கணும். அதனால் வந்து தியேட்டரில் யாருக்குமே போய் பார்க்க பிடிக்கலங்க தி செகண்ட் வேர்ல்டு வார் டைமில். ஸோ அந்த படம் வந்து உங்களுக்கு 1924 1940 முடிய டோட்டல் லாஸ். 1940 அப்புறம் அவங்களுடைய இந்த கேரக்டர் டிசைனர் அப்புறம் வந்து நம்ம டைரக்டர் பேர் எல்லான்னு பார்த்தீங்கன்னு நினைங்களேன் வில்லியம் தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த கேரக்டர் டிசைனர் பேர் என்னன்னா ஜோசப் பார்பேரா. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லி இந்த இப்போ நம்ம போடுற கார்ட்டூன் அண்ட் மூவிஸ் இதை தவிர வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக ஏதாச்சும் கார்ட்டூன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபாக்ஸ் அண்ட் டாக் அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்படி தாங்க வச்சு போட்டாங்க. டாம் அண்ட் ஜெரி வந்து போடலங்க, ஃபாக்ஸ் அண்ட் டாக். அது போட்டோம், அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எதுவும் எல்லாருமேங்க, அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமாங்க, இல்லை இது வந்து உங்களுக்கு மறுபடியும் லாஸாக தான் போகும், இதில் வந்து நமக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எல்லாரும் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கும் மேலே நம்ம வேறு ஏதாச்சும் மாற்றி பார்க்கலான்னு நம்மளுடைய அந்த ஜோசஃபும் அப்புறம் வில்லியமும் நினச்சாங்க. நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கேட் அண்ட் மவுஸ். ஆ உங்களுக்கு தெரியுங்க, நம்மளுடைய டாம் அண்ட் ஜெரி தான். டாம் அண்ட் ஜெரிக்கு ஃபஸ்ட்டு அந்த டாம் அண்ட் ஜெரி எபிசோட்லாம் ஓப்பன் பண்ணாங்கலங்க. அப்போ வந்து இதுங்களுக்கு டாம் அண்ட் ஜெரின் பேர் வைக்கலங்க, ஜோசப் அண்டு ஜிம்ஸ். ஆமாங்க, ஜிம்ஸ் வந்து நம்ம மவுஸ் பேர் தாங்க, ஜோசப் வந்து நம்ம கேட் பேர் தாங்க. இப்படி உருவாக்கப்பட்டது தாங்க நம்மளுடைய டாம் அண்ட் ஜெரி. இந்த டாம் அண்ட் ஜெரிக்கு ஃபஸ்ட்டு என்ன நேம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? ஆ சொல்கிறேங்க, பூஷ் கெத்தி பூஸ்ட் அப்படின்னு தாங்க ஃபஸ்ட்டு பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வில்லியமுக்கும் அப்புறம் ஜோசப்க்கும் இந்த பேர் பிடிக்கிறேங்க, ஏன்னா கிட்ஸுக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சாங்க. நினச்சிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஈஸியாக அவங்க சொல்கிறதுக்கு மாதிரி நேம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அவங்களுக்கு $50 ப்ரைஸு. சொன்னோடனே அங்கே இருந்த ஒரு ஜான் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜோக்கர், ஒரு ரெண்டு ஜோக்கர் வந்து டாம் அண்ட் ஜெரின்னு வந்துச்சாங்க. அந்த நேமை வந்து இங்கே
நம்ம டாம் அண்ட் ஜெரிக்கு கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு இந்த பேர் நல்லா இருக்குன்னு நம்ம வில்லியமும் அப்புறம் ஜோசஃபும் இந்த நேமையே எடுத்துக்கிட்டாங்க. இந்த 1940s நம்ம டாம் அண்ட் ஜெரி லா செய்ய கொடுக்கலங்க. ஃபுல்லுமே லாபமாக தாங்க கொடுத்துச்சு. 1941 ஆஸ்கர் அவார்டுக்காக நம்மளுடைய டாம் அண்ட் ஜெரி வந்து நாமினேட் பண்ணிச்சுங்க 14 கேட்டகரிஸில். அதுவும் அந்த 14 கேட்டகரிஸில் 7 கேட்டகரி அவார்ட்ஸ் வந்து நம்ம டாம் அண்ட் ஜெரிக்கு தாங்க. இந்த இதை வந்து நம்ம எம்ஜிஎம் நிறுவனமே எதிர்பார்க்கலங்க, இப்படிலாம் நமக்கு அவார்டு கிடைக்கும்னு. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம டாம் அண்ட் ஜெரி ரொம்பவே டாப்பில் தாங்க போச்சு. அப்புறம் நம்ம வில்லியம்கிட்ட ஜோசப்கிட்ட மட்டுமே இருக்கலைங்க, ஒரு ஒருத்தவங்ககிட்டயே கைமாறிட்டே போச்சுங்க இந்த டாம் அண்ட் ஜெரி. அதுக்கப்புறம் வந்து 1963 வந்து நம்ம டாம் அண்ட் ஜெரி பாடியிலையும் அப்புறம் அது ஐயில் அது டோட்டலாகவேங்க, அப்புறம் பேக்ரவுண்ட் கலர்ஸு எல்லாமே கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்குங்க. வேறவங்கிட்ட போயிட்டு டாமுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஜெரி அப்புறம் பின்னாடி இருக்க அந்த ஹவுஸ்லாம் வருது இல்லைங்க, அந்த பேக்ரவுண்ட் எல்லாமேங்க, அது எல்லாத்துலேயுமே வந்து கலர் சேஞ்ச் பட்டதாக சொல்லுதுங்க நிறையாவேங்க. 1956 வந்து நம்ம வில்லியமும் ஜோசஃபும் என்ன நினச்சாங்கன்னு தெரியுமாங்க, இதுக்கும் மேலேயும் நம்ம இந்த டாம் அண்ட் ஜெரி கிட்ஸை வந்து இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு போக முடியுமா, இல்லை நம்ம இதை என் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமாங்க. அவங்க நம்ம டாமுக்கும் ஜெரிக்கும் வந்து லவ் ஃபெயிலியர் மாதிரி அவங்க ரெண்டுமே போய் ட்ராக்ல உட்காந்துருவாங்கங்க. இதுங்க ரெண்டும் ட்ராக்ல உட்காந்து சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குங்க. இது வந்து நம்ம அமெரிக்காவில் ரொம்பவே பெரிய பிரச்சனையாகவே உருமாறிச்சுங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கிட்ஸ் பார்க்குற கார்ட்டூனில் வந்து நீங்கள் எப்படி இதுங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி இதுங்க சாகிற மாதிரி நீங்கள் போடலாம், அது வந்து கிட்ஸுக்கு வந்து ஐயோ டாம் அண்ட் ஜெரி செத்துருச்சே இனிமேல் நமக்கு வராதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு அமெரிக்காவில் ரொம்பவே பெரிய பிரச்சனைங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க எது அந்த ட்ரெயின் வந்து அதுங்களை ஏற்றுற மாதிரியே காமிக்க மாட்டாங்க, தி எண்டுன்னு போட்டு முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் நம்ம டாம் அண்ட் ஜெரி வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்ம எல்லாருக்குமே டாம் அண்ட் ஜெரியும் சண்டை போடு மாதிரி தானங்க தெரியும், ஆனால் அதுங்க ரெண்டுமே பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதுங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதுங்க சண்டை போடுற மாதிரி தாங்க நம்ம பார்ப்போம். வீட்டில் நம்ம யாராவது சண்டை போட்டோன்னு வைங்களேன், டாம் அண்ட் ஜெரி மாதிரி எதுக்கு என்ன மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு அதுங்க தாங்க ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி தாங்க இதுங்க ரொம்பவே ஃபன்னியாக சண்டை போடுங்க. ஆக்சுவலாக நம்ம எந்த சேனலில் டாம் அண்ட் ஜெரி பார்ப்போன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க, சிஎன் தாங்க. ஆ சிஎன் அவங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் தாங்க பார்ப்போம். ஒரு சில நேரம் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் கூட அவங்க போடாமையே இருப்பாங்க, நம்ம என்னடான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்குடைய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க ப்ராப்பரான லைசன்ஸ் இருக்காதுங்க. ஸோ அதனால் தாங்க கொஞ்ச நாள் வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நார்மலாக எபிசோடு வர ஆரம்பிச்சிருவோங்க. 1956 டாம் அண்ட் ஜெரியும் சூசைட் பண்ணுற வீடியோ இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, அது போட்டால் எனக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருவாங்க. ஸோ டாம் அண்ட் ஜெரி ஹார்ட் பிரேக் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு யூடியூப்பில் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை.